ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த விளாக் வந்து நாங்கள் ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கு நெக்ஸ்ட் டே எடுத்ததுங்க. வெனஸ்டேவும் தேர்ஸ்டேவும் எப்படி போயிருக்குன்னு சொல்லி தான் இந்த விளாக்ல போய் பார்க்க போகிறோம். இப்போ அங்கே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஹாப்பி பர்த்டே இன்னைக்கு. நீ சொல்லுடா, அபூர்வா கூட்டிகிட்டு போங்க. ஏ, ஹாப்பி பர்த்டே சொல்லு. இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே. ஏ ஆமா, லூசு உண்மையே தாத்தாக்கு ஹாப்பி பர்த்டே சொல்ல பாக்கல. இன்னைக்கு தாத்தாக்கு ஹாப்பி பர்த்டே, அப்பதான் சங்கையால ட்ரீட் தருதாமா. காய் கொடுத்து சொல்லு, போ எழுப்பி விட்டா. போ, தூங்கிட்டே இருக்கா? மணி அந்த அன்றைக்கி வந்து டியூட்டிக்கு போவாருங்க. ஸோ வந்து அவருக்கு வந்து லஞ்ச் எதுவும் சமைச்சு கொடுக்கல, தோசை மட்டும் ஊற்றி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னால சரின்ட்டாரு. எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு ட்ரிப்பு போயிட்டு வந்ததில். பார்த்துக்க எது எது சொல்லியிருக்கான்னு. முடிஞ்சா சாயங்காலம் கோயில் போ. உன்னோட பேரா? டைம் ஆச்சு தங்க, பாய். பாத்து. மே 8 எங்கள் அப்பாவோட பர்த்டே. ஸோ வந்து எந்த ஸ்வீட்டும் எதுவும் செய்யலை. அம்மா அதனால் வந்து வீட்டில் இருந்த ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து பாப்பாங்களுக்கு கொடுத்துட்டு, தாத்தாவுக்கு பர்த்டே இருந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பாவோட பர்த்டே பார்த்தீங்கன்னா, நாங்கள் திருப்பூரில் இருக்க வரைக்கும் அவருக்கு சர்ப்ரைஸாக வந்து கேக் வாங்கிட்டு வந்து கட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணியிருப்பேன். இந்த வாட்டி நாங்கள் அங்கேயும் போயிட்டோம். இதே வந்து 2022 அன்னைக்கு அப்பாவோட பர்த்டே அன்னைக்கு தான் மகிழினி நான் கன்சீவாக இருக்கையில் வந்து எனக்கு வந்து வளகா போட்டிருந்தாங்க. ஈவினிங் வந்து எல்லோரும் வீட்டில் இருக்கையில் எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து கேக் கட் பண்ணி கொஞ்சம் ஜாலியாக போச்சு. லாஸ்ட் 2 இயர்ஸாக கொஞ்சம் எந்த ஒரு இதுவுமே செலிப்ரேஷன் இல்லை. ஸோ வந்து விஷ் பண்ணிட்டோம். ஈவினிங் வந்து எங்காச்சும் கடைக்கு போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பாவுக்கு இந்த பர்த்டேவோட ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா 62 ஸ்டார்ட் ஆயிருச்சு. ட்ரிப்புன்னு எங்கேயாச்சும் போயிட்டு வந்தாவே கண்டிப்பாக துவைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்டது இருக்கும். அது என்ன மாதிரி ஆளுகள்லாம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்து வச்சுருப்பாங்க. அதனால் மிஷினில் வந்து ஒரு ரவுண்டு வந்து ஃபஸ்ட்டு லோட் பண்ணி வச்சுட்டு பேலன்ஸ் இருந்த ட்ரெஸ்ஸெல்லாம் மேலே எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். வந்து கிச்சன் டேப்பு ஃபுல்லாக எல்லா இடத்தையும் வந்து க்ளீன் பண்ணி ஹவுஸ் க்ளீனிங் பண்ண மாதிரி கொஞ்சம் எல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து கையில் வாஷ் பண்ண வேண்டிய ட்ரெஸ்ஸுங்க. ஸோ வந்து இதையும் இன்றைக்கி வந்து துவைச்சி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். அத்தை வந்து மோட்டர் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, துவைச்சிடலான்னு சொல்லிட்டு போனால் என்னோடய நேரமும் என்னமோங்க, கரண்ட்டு வேறு அதில் போயிடுச்சு. சரி, தொட்டிலேருந்து மூந்து அலாசி எப்படியோ முடிச்சிட்டேன். என்னோடய எல்லா ஒர்க்கையும் முடிக்கிறதுக்கே எனக்கு வந்து 1:00 மேலே ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு போடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்டு போட்டேன். தூங்கி ரெஸ்ட்டு திரும்பி ட்ரெஸ் முடிக்க வேண்டிய வேலைலாம் இருந்துச்சுங்க. அந்த எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நைட் டின்னர் வந்து அம்மாவே நானே செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்க வீட்டில் போய் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கோம் பிள்ளைங்க எல்லோரும் வச்சுக்கிட்டு. எனக்கு கொஞ்சம் வந்து ஹெட்ஏக் அதிகமாகிடுச்சு, ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஹெவி வேலை அப்படின்றனால. அதனால் அப்பா கூட எங்கேயும் வெளியும் இன்றைக்கி போகல. அப்பா வந்து கேட்டுக்கிட்டு இருந்தார், இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்களும் வீட்லேயே இருந்துட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னம்னா சீக்கிரமாகவே எந்திரிச்சோம். எந்திரிச்சு வந்து இன்றைக்கி திண்டுக்கல் வரைக்கும் உனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் மணி வந்து போயிருந்தோம். மணி வந்து டியூட்டி முடிச்சுட்டு நேராக திண்டுக்கல் வந்துட்டாருங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான். எங்கள் வேலையை முடிக்கிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. மணி வந்து இன்னும் அத்தையோட ஆப்ரேஷன் வரப்போகுது. ஸோ வந்து அதுக்காண்டி மெடிக்கல் லீவ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் வேறு 1 வீக் வந்து போட்டிருக்காரு. அதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்திருந்தாங்க. அப்படியே ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டு அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக போயிருக்கோம். இந்த ஒரு 1 வீக்காக வந்து லைட்டாக வந்து மழையும் லைட்டாக தூறிட்டுருக்கனால பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஹீட் இல்லை. சரி, போகிற வழியில் இளநி பார்த்தோன்னே எனக்கு இளநி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். மணி, நான் ஒன்று வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு இளநி வாங்கிட்டு இருந்தார். ஆ! 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 ஆ
ராஜி வேற ஊருக்கு வந்திருந்தாங்க, சும்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எல்லாம் உட்காந்து சும்மா கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ராஜி வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. பார்த்தோன்னே வந்து பிள்ளைங்க வந்து அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தா. பாப்பா அதான் போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தா, அதை தான் சொல்லிட்டு இருந்தா. நீ கூட்டிகிட்டு வந்தால் தானே தெரியும் அந்த பிள்ளைகளுக்கு நீ வரதே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ராஜி மணிட்ட வந்து என்னண்ணா எங்களெல்லாம் விட்டுட்டு டூர் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்து வம்பெழுத்துக்கிட்டு இருக்கா. எங்க உன் டீச்சர் காட்டு, எங்க இருந்துச்சு வாயில வர. நைட்டு வந்து டீச்சர் அக்கா அவங்களும் வந்துட்டாங்க. மறுநாள் காலையில் வந்து அத்தை வந்து ஆப்ரேஷனுக்காக ஹாஸ்பிட்டல் வந்து கிளம்பிடுவாங்க. அவங்க கூட அத்தை கூட யார் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா, மணி, மாமா, டீச்சர் அக்கா, அத்தை, நான் அஞ்சு பேர் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. நைட் டின்னருக்கு எல்லாத்துக்கும் பருப்பு சாதம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அத்தை வந்து கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வந்து மிச்சமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு புளி ஊற்றி வச்சுருந்தாங்க, அதையும் தாளிச்சிட்டு இருந்தாங்க. புளி சாப்பாடு வந்து எங்கள் வீட்டில் யார் யாருக்கு ஃபேவரட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஃபேவரெட்டு. அது கொஞ்சம் தான் இருந்துச்சு, அது கூட வந்து பருப்பு சாதம் கொஞ்சம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதை வச்சுக்கிட்டோம். அத்தை பேசுனியா? நான் எடுக்கிறேன், அது எடுக்குதான். நீ எடுக்கிறியா? எடு. என்னது பேர் சொல்லு? என்ன இப்ப எந்த பேசுற? இது பேர் என்னது? அத்தா வந்துருச்சு. அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. யார் இது? யார் இது? பிரியாணிவா சரிக்குது? பிரியாணியா? சிக்கன் பிரியாணி. என்ன உண்மையில என்ன சொல்ற? பிரியாணிவா சரிக்குது? பருப்பு சோறாக்க. சரி, இதையா கொடுத்துருக்கிறேன். சொல்லு, அதை அரைச்சு நீ ஏத்துனுக்க. செல்லாம் தர முடியாது. பாப்பா உனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்ல நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அத்தை வந்து ஆப்ரேஷன் கிளம்பிடுவாங்க. இன்னும் அடுத்த விலாக் வந்து அத்தைக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சா என்ன அப்படின்றத பற்றி அப்டேட்டில் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.